NPL 2022 சீசன் 3 ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சீசன் 3ல இன்னைக்கு நம்ம வந்து போட்டி நம்பர் 10 ப்ளே பண்ண போறோங்க. இந்த டோர்னமெண்ட் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7th இடத்துல இருக்கோம். இந்த மேட்சை வின் பண்ணா நம்ம வந்து 5th பிளேஸுக்கு தான் வர முடியும், அதுக்கு மேல நம்மளால போக முடியாது. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவா இருக்குது, அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவான நெட் ரன் ரேட்டு. இதை தவிர மீது எல்லாமே வந்து போகிறதாக இருக்குது. 9 மேட்சுக்கு வெறும் 4 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் வரப்போகிற 5 மேட்ச்சுமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து மஸ்ட் வின் மேட்ச் மாதிரி தான். அதில் ஒரு மேட்ச் வேணால் தோக்கலாம், பட் அடுத்த வர 4 மேட்ச்மே ஜெயிச்சா தான் நம்மளால் அட்லீஸ்ட் 4th பிளேஸ்லேயாவது பிளே ஆஃப்ஸ்க்குள்ளே போக முடியும். இப்போதைக்கு நம்ம 5 மேட்ச் ஜெயித்தாலும் வந்து நம்மளால் டாப் 2ல கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் போனாலும் எலிமினேட்டர் தான் ஆடுவோம்னு நினைக்கிறேன். பிளே ஆஃப்ஸ் போகிறதே பெருசு, இதில் குவாலிஃபயர் ஒன்றுக்கெலாம் ஆசைப்பட்டா. ஸோ இந்த போட்டி நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்கத்தா டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ண போகிறோம். இன் கொல்கத்தா ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சும் நம்ம வந்து கொல்கத்தாக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ணியிருந்தோம், அதுவும் வந்து கொல்கத்தா ஸ்டேடியத்தில் தான். லாஸ்ட் சீசன் பார்த்த மாதிரி தாங்க, ஸ்டேடியமில் நிறைய பக் இருக்குது, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஏகப்பட்ட மேட்சஸ் ஃபாரினில் போட்டு எப்படி எப்படியோ போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமை சேஞ்சே பண்ணல, அதே பிளேயிங் லெவன் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். எனக்கு இந்த பிளேயிங் லெவனில் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது என்னன்னா டார்கெட் வந்து கம்மியாக வருங்க இந்த பிளேயிங் லெவன் வச்சு ப்ளே பண்ணால். போன மேட்ச் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு, பட் அது முந்தின மேட்ச் ரொம்பவே கம்மியாக வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து 3 பியூர் பவுலர்ஸ் வச்சுருக்கோங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி டார்கெட் கம்மியாக வரும் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போன மேட்ச் ருத்ராஜ் கேக்கோ நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார். ஸோ அதனால் ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் ஒன்ஸ் அகெயின் கொல்கத்தாக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறோங்க. இந்த சீசன் முழுக்கவே வந்து நம்மளோட ஃபார்ம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோம், அடுத்த மேட்ச் தோக்குறோம், இதே மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு மஸ்ட் வின் மேட்ச்சுங்க இது. ஸோ வழக்கம் போல் டாஸ் ஜெயிச்சாச்சு. டாஸை ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, டாஸ் ஜெயிச்சுட்டு எப்பயுமே நம்ம வந்து போலிங் தான் எடுப்போம். அண்ட் வழக்கம் போல் பவுலிங்கை வந்து ஆட்டோ பிளே தான் பண்ண போகிறோம். பவுலிங்கெல்லாம் போட்டால் கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்ஸ் போக முடியாது, அது 100% நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். பவுலிங் போட்டால் கண்டிப்பாக நம்மளால் பிளே ஆஃப்ஸ் போகவே முடியாது. ஆட்டோ பிளே பண்ணுறக்கான டைம் வந்துருச்சு. 2000 காயின்ஸ் கொடுக்குறேன் ப்ரோ, டார்கெட் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஒரு 140 கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 164 அடிச்சிட்டாங்க. ஒரு 150-140 ஓகே, 160 கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்க போகுது. நம்ம இருக்க ஃபார்முக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கஷ்டம் தாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் ஜடேஜா வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 165 ரன்ஸை நம்ம வந்து சேஸ் பண்ண போகிறோம். ஃபேஃப் டியூப்ளசஸ் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபேஃப் டியூப்ளசஸை வச்சு ஒரு மேட்ச் கூட நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரன் தான் அடிச்சிருக்காருங்க 6 மேட்ச்சுக்கு. ருத்ராஜ் கேக்வாடை வச்சு போன மேட்ச் 50 போட்டோம், அவரு நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். பட் ரெண்டு பேருமே சேர்ந்து தரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடணுங்க, அப்போ தான் வந்து இந்த மேட்சை வின் பண்ண முடியும். கண்டிப்பாக நமக்கு வந்து ஓப்பனிங்கில் நல்லா ஆடணுங்க, அப்போ தான் மேட்சை ஜெயிக்க முடியும். நம்ம என்றைக்குமே வந்து அந்த விஷயத்தை பண்ணுறதே இல்லை. இது வந்து 10th மேட்ச்சு. கடந்த 9 மேட்சாக வந்து ஒரு மேட்ச் கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த மேட்சாவது ஒழுங்காக ஆட முடியுதான்னு பார்ப்போம். முதல் பாலே ஒரு கப்பல் ஆஃப் ரன்ஸ். முக்கியமாக ஃபேஃப் டியூப்ளஸஸை வச்சு நல்லா ஆடணும். எப்பயுமே நம்ம வர ஃபஸ்ட்டு ஓவரில் அவுட் பண்ணிடுவோம். ஏதாச்சும் பண்ணி கேட்ச் இல்லை போல்டு, மோஸ்ட்லி வந்து கேட்ச் தான், அதுவும் இந்த ஏர்லி நைட் ஸ்டைலில் அந்த மாதிரி கேட்ச் ஆகிடுவார். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பவான் நெகி வந்திருக்காரு, டைரக்டாக ஸ்பின்னரை கொண்டு வந்துட்டாங்க. நோ பாலுங்க, அம்பையர் கையை காமிச்சிருக்காரு, நோ பாலு. ஸோ லாஃப்ட் ஹெட் ஷாட்டுக்கு தைரியமாக போகலாம். அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் டெலிவரி ஃபார் ஃபேஃப் டியூப்ளஸஸ். பியூட்டிஃபுல் ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் இந்த 10th மேட்சை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஹிட் இல்லாமல் மற்ற பாலில் ட்ரை பண்ணால் கரெக்டாக பவுண்ட்ரி போயிடுவோங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான பவுண்ட்ரி ஃப்ரம் ஃபேஃப் டியூப்ளஸஸ். சுனில் நாராயண் வந்திருக்காரு, முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுறாங்க. பட் போன ஓவர் ஸ்பின்னர் தான் போட்டார், ரன்ஸ் நல்லா வந்துருச்சு. பட் எல்லா ஓவரும் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஓவர் இப்படி நடக்கும், அடுத்த ஓவர் பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு விக்கெட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஒரு லாஃப்டர் ஷாட்டு பார்த்தீங்களா பேட்டில் படலை. இந்த மாதிரி பேட்டில் படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, திடீர்னு இறங்கி வந்து ஸ்டெம்ப் ஓட்டும்பாங்க இல்லை போல்டும்பாங்க, அது நடக்கும்போது தாங்க அப்படி ஒரு டென்ஷன் ஆகும். இங்கே ஒரு சூப்பரான ஷாட், பட் லேட்டில் தான் பட்டிருக்கு, அதனால 2-2 ரன்கள் தான். இந்த போட்டியில் இப்போ வரையும் எல்லா ரன்னையுமே வந்து ஃபேஃப் டியூப்ளஸஸ் தான் அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் பாருங்கள், ஒரே பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஃப் டியூப்ளஸஸ் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி ருத்ராஜ் கேக்வாட் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு, அவருடைய செகண்ட் பாலை ஃபேஸ் பண்ணுறாரு 4th ஓவரில். இதுவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஃப் டியூப்ளஸஸ் தான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். இங்கே ஒரு சூப்பரான ஷாட், ஒரு குயிக் சிங்கிள், செமையான ஷாட்டுங்க. பவுண்ட்ரி, எஸ் பவுண்ட்ரி, இட்ஸ் அ கிரவுண்ட் ஷாட் பவுண்ட்ரி ஃப்ரம் ஃபேஃப் டியூப்ளஸஸ். அவ்வளோதான், நேராக கையில் லாஃப்ட் மீட்டரை கம்மி பண்ணிவிட்டு அந்த சைடு கேப் இருந்துச்சு, அங்கே தான் ட்ரை பண்ணேன். லாஃப்ட் மீட்டரை கம்மியே பண்ணக்கூடாது, எப்போ கம்மி பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துடுது. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணால்
அச்சா நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாருங்க, செம்ம ஃபார்மில் இருந்தார். இன்றைக்கி ஃபேஃப் டியூப்ளஸஸ் 26 ரனுக்கு வெளியே போயிருக்காரு. சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. ஒரு விக்கெட் போயிடுச்சுனாலே கொஞ்சம் ஆபத்து தாங்க. இங்கே போக போக அப்படியே 2-3 விக்கெட்டாக போக ஆரம்பிச்சிடும். அதுதாங்க, அங்கே தான் நம்ம வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி விழுகிறது. எப்பயுமே வந்து நம்ம அதை தான் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த டைம் அது நடக்கக்கூடாது. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு விக்கெட் போனால் அதுக்கப்புறம் அப்படி இப்படியே விக்கெட் போயிடுது. எல்லா மேட்சுமே இதை தான் நடக்குது. ருத்ராஜ் கேக்வாட் கான் ஃபார் ஒன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காரு. அவ்வளோதான், பெர்ஃபெக்டில் டைம் பண்ணால் மட்டும்தான் அவுட் ஆக மாட்டேன், வேறு எதில் பண்ணாலும் அவுட்டு. ஸ்ரேயஸ் ஐயர் கான் ஃபார் டக். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இறக்கியிருக்கோங்க இந்த டைமில். போன மேட்ச் அண்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச் பண்ண மாதிரி தான், ஓவராக விக்கெட்ஸ் போகுது. அதனால் ஒரு பவுலர் இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இவர் விக்கெட் போனால் கூட பரவாயில்ல, முக்கியமான பேட்ஸ்மேன் விக்கெட்லாம் போச்சுன்னா செம்ம சங்கட்டமாக இருக்கும். அந்த ஃபீல்டிங் செட்டப் தான் எனக்கு சுத்தமாக ஆகாத ஃபீல்டிங் செட்டப்பு. அது நிற்க வச்சாலே என்னதாவது ஒன்று நடந்துருவோங்க. ஒன்றா வந்து 4 குட்லேயே 4 போயிடுச்சு. இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்குது. பட் அது விக்கெட் போனதுக்கப்புறம் தான் நடக்குது. என்ன பண்ணுறது, நீங்கள் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஸ்பின்னர்ஸுக்கு கொடுங்க ப்ரோ. பவர் பிளேயில் மட்டும் தயவு செஞ்சு ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்குது. எப்படி எந்த ஷாட் அடிக்கிறது ஒன்றுமே புரியல. என்ன பண்ணால் அவுட்டை விட்டுங்கிறாங்க. அவ்வளோதான், ஸ்பின்னர்ஸ் என்ன ஸ்பின்னர்ஸ், நம்ம ஃபாஸ்ட் போ. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கான் ஃபார் 5. லாக்கி ஃபர்கூசன் வந்திருக்காரு. வேறு வழியில் விக்கெட்ஸ் போகிற வரையும் பவுலர்ஸ் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். எந்த சைடு அடித்தாலும் என்னத்தையாவது ஒன்று சொல்லி திரியிறானுங்க. பெர்ஃபெக்டை தவிர வேறு எங்கே அடித்தாலும் அவுட்டு தாங்க. பெர்ஃபெக்டில் பட்டால் மட்டும் ஏதோ பவுண்டரி போயிருது அதிசயமாக. 3 விக்கெட்டு ஒரே மாதிரி ஒரே திசையில். இப்படிலாம் ஆனால் டென்ஷன் ஆகுமா ஆகாதா? லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளே 41 for 4. ரன்ஸ் பரவாயில்ல, விக்கெட்டு தான். நான் விக்கெட்டே போகாதுன்னு நினச்சேங்க இந்த பவர் பிளேயில். அநியாயமாக 4 விக்கெட் போச்சு. ஸோ பவர் பிளே முடிவில் 43 for 4. சரியான ஷாட்டுங்க, செம்ம 6. அந்த கேப்பில் அருமையாக அடித்தார். வேறு மாதிரிங்க, ஸ்பின்னர் 6 அடித்தாச்சு. அவ்வளோதான், நேராக ஃபீல்டு கையிலையா இல்லை பவுண்ட்ரிங்க? நேராக ஃபீல்டு கையில் நினச்சேன். 6 அடிக்கு தான் ட்ரை பண்ணாங்க. ஸ்கோரிங் ஏரியாஸ் பாருங்கள், இந்த மேட்ச்சில் தான் ஓரளவுக்கு நம்ம எல்லா சைடுமே அடிச்சிருக்கோம். இல்லைனா மோஸ்ட்லி ஒரே சைடு தான் அடிச்சுட்டு கிடப்போம். ஸ்பின்னர்ஸ் முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் வந்தாலே செம்ம டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாக்கி ஃபர்குசன் தான், அதனால் முதல் பாலே ஒரு லாஃப்டட் ஷாட்டுக்கான ட்ரை சொல்லி முடிந்து விட்டது. லாக்கி ஃபர்குசன் கான் ஃபார் 8. தீபக் சாகர் இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட பவுலர்ஸ் இல்லைங்க, பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. வித்தியாசமாக இறக்கிக்கிட்டு இருந்தோம். நம்மகிட்ட இருந்த 3 பியூர் பவுலர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இறக்கியாச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் தான். ஏகப்பட்ட விக்கெட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு சூப்பரான பவுண்ட்ரி ஃப்ரம் சுரேஷ் ரெய்னா. சூப்பரான ஷாட்டுங்க, ரொம்ப வித்தியாசமாக அடித்தார் தீபக் சாகர். ஆனால் ஒரே ஒரு ரன் தான். ஐயையா அப்பாடா, ஒவ்வொரு டைமும் அந்த ஏர்லி நைட் ஸ்டைலில் போட்டு இந்த மாதிரி போகிறப்ப ரொம்ப பயமாக இருக்குது. அவுட்டுன்னு தான் நினச்சேன் இந்த டைமும். பட் இந்த டைமும் வந்து பவுண்டரி போயிடுச்சு. கடைசி பால் ஆஃப் தி 10th ஓவர், 81 for 5. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இன்னும் போல்ட் ஆகிருப்போம். ஸோ ஒரு கப்பல் ஆஃப் ரன்ஸோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 10 ஓவர் முடிவில் 83 for 5. பெர்ஃபெக்டில் அழகா லெக் சைடில் அடித்தா செம்மையான 4 போகும். பெர்ஃபெக்டில் தான் பட்டிருக்கு. சூப்பருங்க, நினச்ச மாதிரியே ஒரு பவுண்டரி போயிடுச்சு ஃப்ரம் தீபக் சாகர். அதே மாதிரி இன்னொரு ஷாட், பட் இந்த டைம் வந்து ஃபீல்டர் கவர் பண்ணிடுவார் நினைக்கிறேன். இல்லைங்க, டைவை போட்டார், இருந்தாலும் அவரால் பிடிக்க முடியல. ஸோ பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் ஃபார் தீபக் சாகர். 100 கம்ஸ் அப் ஃபார் சிஎஸ்கேங்க. 100 ரன் அடித்தாச்சு, 12th ஓவர்லேயே 100 ரன் வந்துருச்சு. எப்பயுமே சொல்கிற மாதிரி தாங்க, அந்த விக்கெட்ஸ் தான், விக்கெட்ஸ் ஒன்று மட்டும் இவ்வளோ போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே ஒரு சூப்பரான ஷாட்டு, பட் வந்து கவர் பண்ணிட்டார் ஃபீல்டர். ஜஸ்ட் கப்பல் ஆஃப் ரன்ஸ் தான். சரியான ஷாட்டுங்க, பவுண்ட்ரி போகிறக்கான வாய்ப்பு. பவுண்ட்ரி, வேற மாதிரி பவுண்ட்ரி ஃப்ரம் தீபக் சாகர். இந்த மேட்ச்சில் 3 பவுண்ட்ரி இதே மாதிரி அடிச்சிருக்காரு. 50 பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சுரேஷ் ரெய்னா அண்ட் தீபக் சாகர். வேற லெவலுங்க, ஜஸ்ட் 24 பால்ஸ்க்கு 50 பார்ட்னர்ஷிப்பு. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பில் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஷாட் இதெல்லாம்! சுரேஷ் ரெய்னா ஆன் 48, நல்ல ஒரு ஷாட்டு. எஸ் ஈஸியாக டபுள் ஓடிடலாங்க. ஸோ வேற மாதிரி நம்ம வந்து சுரேஷ் ரெய்னா வச்சு ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2nd 50 நினைக்கிறேன் அவருக்கு இந்த டோர்னமெண்ட்டில். 50 of just 27 balls, 3-4, 1-6. சூப்பராக ஆடிருக்காருங்க இன்றைக்கி நாளில் சுரேஷ் ரெய்னா. போடு சரியான ஷாட்டுங்க, ஃபீல்டர் தலைக்கு மேலே அற்புதமாக தட்டி விட்டார் தீபக் சாகர். ஒரு நல்ல பவுண்ட்ரி அவருக்கு. ரெக்கார்ட் அண்ட் ரேட் ஜஸ்ட் 6.29 தான். ரொம்ப கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம் டார்கெட்டுக்கு. விக்கெட்ஸ் ஒன்று தான், எங்கேயாவது விக்கெட்ஸ் போயிடக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு விக்கெட் போனால் அப்படியே லைனாக விக்கெட் போக ஆரம்பிச்சிடும். போன மேட்ச்லாம் இதே மாதிரி தான் போயிட்டுருந்துச்சுங்க. நல்ல ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தோம், பட் தோத்துட்டோம். போன மேட்ச் இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனாலும் தோத்துட்டோம். அப்போ நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் போய்கிட்டு இருக்குன்ட்டு. அவ்வளோதான், இப்போ தான் சொன்ன ஒரு விக்கெட் போனால் நாசமாக போயிடும்ட்டு.
சுரேஷ் ரெய்னா கான் ஃபார் 51. வனிது அசரங்கா வந்திருக்காரு. போன பால் தான் சொன்னேன், ஒரு விக்கெட் போனால் பின்னாடியே தொடர்ந்து ஏகப்பட்ட விக்கெட் போயிடும்னு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு விக்கெட் போயிடுச்சு, இன்னும் வந்து 39 தான் அடிக்கணும். பாலுக்கு பால் அடித்தா கூட ஜெயிச்சிடலாம். 36 பாலுக்கு 36, என்ன தான் டார்கெட் இருந்தாலும் கடைசி வரையும் ஒரு ப்ரெஷராகவே போகுதுங்க மேட்ச்சு. அந்த கடைசியில் இப்போ ஒரு 10 பாலுக்கு ஒரு ரெண்டு வின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட நம்ம தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா மேட்சும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. கடைசி ரன் வரையும் அடித்து மேட்சை கம்ப்ளீட் பண்ணால் தாங்க எனக்கு உயிரே வருது. சீரியஸ்லி அது வரையும் ரொம்ப 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 விடப்பாக இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் நடக்கும்னே தெரியாது, எப்போ விக்கெட் போகுன்னே தெரியாது. பார்த்து பார்த்து தான் ஆட வேண்டியதாக இருக்குது. 28 பால்ஸ், 28 டு வின். தீபக் சாகர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், நல்ல ஃபார்ம்லையும் இருக்காருங்க அவர். ஏன்னா 40 ரன் அடிச்சிட்டாரு வேற மாதிரி. நல்லா ஒரு ஷாட், ஆனால் நேராக ஃபீல்டர் கையில். அவுட் கிடையாதா? நோ பாலா? நோ பால், தரமான நோ பாலுங்க. கரெக்டாக டைம் பார்த்து நோ பால் போட்டிருக்காங்க. நான் ஹெட்செட் போடாததுனால கேட்கல நோ பால் சொன்னது. சரியான டைமில் நோ பால் போட்டிருக்கானுங்க, வேறு லெவலு. 6 அடித்து அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் நாசமாக போச்சு, நேராக போய் கையில் விழுந்துருச்சு. இருந்தாலும் நோ பால் போட்டானுங்க, பரவாயில்ல. ஸோ இட்ஸ் எ ஃப்ரீ ஹிட் டெலிவரி ஃபார் அசரங்கா. ஃப்ரீ ஹிட் என்றைக்குமே வந்து விளங்காது. அதே மாதிரி தான் 2 லேட்டு. அந்த 2 லேட்டுக்கு பர்ஃபெக்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ ப்ரோ டிஸ்டன்ஸ் இருக்குது. 18 பால்ஸ், 13 டு வின். இன்னும் வந்து நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்களா போல்டு, அவ்வளோதான், ஒரு விக்கெட் போகும் லைனாக அப்படி விக்கெட் போக ஆரம்பிச்சிடும். நான் தான் முன்னாடியே சொன்னேனேங்க, ஒரு ரன் 10 பால் கடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க, தோத்தும் போகும். அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது இதுக்கு முன்னாடி, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸ்டைலாக அவர் வச்சு 50 அடிக்கலாம்னு பார்த்தா மிடில் ஸ்டெம்ப் கலந்துருச்சு. தீபக் சாகர் கான் ஃபார் 46. தலை தோனி வந்திருக்காரு, 10 ரன்ஸ் டு வின் ஆஃப் 15 பால்ஸ். அசரங்கா ஆன் ஸ்ட்ரைக், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாமா? ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கோம், சூப்பரான சிக்ஸுங்க. சிக்ஸ் தானே, சிக்ஸே தான், அருமையான சிக்ஸு ஃப்ரம் ஹசரங்கா. வேற மாதிரிங்க, டோட்டலாக ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஹசரங்கா. பட் இருந்தாலும் இன்னும் கூட நம்ம தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மேட்ச் அப்படிங்க, போன மேட்ச் இப்படி தான் ஜெயிக்கிற மாதிரியே இருந்துச்சு, கடைசியாக தோத்துட்டோம். ஸோ அதனால் இன்னும் கூட தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு 4 ரன் தான், அடிச்சு முடிச்சிடலாமா? அடிச்சிருக்கோம், நேராக ஃபீல்டர் கையிலையா? இல்லைங்க, அந்த இடத்துல ஃபீல்டர் யாருமே இல்லை, பவுண்ட்ரி. ஸோ மேட்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அசரங்கா பேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ரன்ஸ் வந்துருக்குது. வேற மாதிரி இந்த மேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு தீபக் சாகர் ஃபார் 46, அண்ட் தென் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பருங்க, ஒரு வழியாக அந்த மேட்சை வின் பண்ணியாச்சு. ஒவ்வொரு விக்டரியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கலங்க. ரொம்ப ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட விக்கெட்ஸ் இழந்து கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விக்டரியே கிடைக்கிது. எல்லா மேட்சுமே அப்படி தான். இந்த மேட்ச்லேயும் பாருங்கள், 3 விக்கெட் வித்தியாசத்தில் தான் வின் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுங்கிறது இருக்குது. மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 5th place வந்தாச்சு. 5th place தான், இப்போ தான் 5th place வந்திருக்கோம். இன்னும் 4 போட்டி தான் பாக்கி இருக்குது. இதில் ஜெயிச்சு எங்கேருந்துங்க டாப் 4 வந்து டாப் 2 வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த வர 4 ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுது. ஸோ அந்த மேட்சை மிஸ் பண்ண பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மோஸ்ட் சிக்ஸஸ் டிம் ஷெஃபர்ட், பர்பிள் கேப் தீபக் சாகர், ஆரஞ்சு கேப் அசரங்கா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.